வணக்கம் இது உங்கள் சோல் சோப்ஸ் சேனல் இன்னைக்கு செக்மெண்ட் மெடிக்கல் மண்டே அது ஹோஸ்ட் பண்றதுக்கு நான் உங்கள் சென்னை தமிழ்ச்சி பத்மப்ரியா நீங்க இன்னும் நம்மளோட சோல் சோப்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் இனி வரப்போற செக்மெண்ட்ஸ் எதையுமே நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க சோ லாஸ்ட் செக்மெண்ட்டை நீங்க ரொம்ப ஆதரவு கொடுத்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் அதெல்லாம் கேட்டிருந்தாங்க அதில் கேட்ட ஒரு முக்கியமான கமெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணி தான் இன்னைக்கு செக்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண போறோம் சோ அந்த கமெண்ட் என்ன அப்படின்னா எனக்கு ஓப்பன் போர் இருக்கு அந்த ஓப்பன் போரை ரெமெடி ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்டாக போகிறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வந்துருந்துச்சு ஓப்பன் போர்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது அதை வந்து க்யூர் பண்ண முடியாது பட் கண்டிப்பாக ட்ரீட் பண்ணி அதை கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் முதல்ல ஓப்பன் போர்ஸ் இருக்கிறதுனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்க ஸ்கின்னை விட ஓப்பன் போர்ஸ் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக ஆக்னி பிம்பிள்ஸ் ஸ்கார்ஸ் அண்டு ஸ்கின் வந்து பிளாக் ஆகுது பிளமிஷஸ் வருது இந்த ப்ராப்ளம் எல்லாமே இருக்கும் காரணம் இங்கே வந்து போர் வந்து ஓப்பனாக பெருசாக இருக்கும் இதை வந்து கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து வெளியில் இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கு ஸ்கின்னை எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருந்தாலே ஒரு பெரிய விஷயம் அது இல்லாமல் அடிக்கடி நீங்கள் ஆலோவேரா கர்ட் மில்க் கர்ட் ப்ளஸ் டர்மரிக் இதெல்லாம் யூஸ் பண்ணி மாஸ்க் போடலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு கிளே மாஸ்க் அவைலபிளாக இருக்குது அதை அடிக்கடி போட்டு எடுக்கிறது மூலிமா உங்களுக்கு ஓப்பன் போர்ஸ் ப்ராப்ளம் இல்லாமலே கூட போயிடலாம் கொஞ்சம் நாளில் ஸோ ஓப்பன் போர்ஸ் ட்ரீட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை பட் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியம் எது பெட்டர் ஹேண்ட் வாஷா ஹேண்ட் சானிடைசிங்கா கண்டிப்பாக ஹேண்ட் வாஷ் தான் பெட்டர் பிகாஸ் ஹேண்ட் சானிடைசரில் மைக்ரோப்ஸ் அதாவது நுண்ணுயிரல் தான் நம்ம கையில் இருந்து சானிடைசர் ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கிறதுனால இறந்து போகுமே தவிர நம்ம கையில் இருக்கக்கூடிய அழுக்குகள் அப்படியே தான் இருக்கும் அழுக்குன்னு சொல்கிறது தூசி அப்புறம் சில வகையான கிரீஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சானிடைசர் மூலமாக போக வாய்ப்பே இல்லை என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட் சாய்ஸ் வந்து ஹேண்ட் வாஷ் தான் அப்புறம் ஏன் இந்த சானிடைசர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களுக்கும் போகும்போது நம்ம கையோட ஒரு சோப்போ இல்லை தண்ணி அவைலபிலிட்டியோ பார்த்து எடுத்துகிட்டு போக முடியாது முடிந்தவரை நம்ம சுத்தமாக இருக்கிறதுக்காக தான் ஹேண்ட் சானிடைசர் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹேண்ட் வாஷ் சோப் போட்டு நல்லா கை கழுவுறதும் இல்லை லிக்விட் ஊற்றி கை கழுவுறதும் ரொம்ப முக்கியம் ஹேண்ட் வாஷ்க்கு அப்புறம் தான் ஹேண்ட் சானிடைசருக்கு ரெண்டாவது இடம் இந்த ஹேண்ட் சானிடைசர்லேயே ரெண்டு வகையான சானிடைசர்ஸ் அவைலபிளாக இருக்குது சாரி மூணு வகையான சானிடைசர்ஸ் அவைலபிளாக இருக்குது அதில் ரெண்டு வகை ரொம்ப பரவல் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெல் டைப் ரெண்டாவது லிக்விட் டைப் மூணாவது ஃபோம் டைப் இதில் ஃபோம் டைப் நம்ம ஊரில் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது ஜெல் டைப் அண்ட் லிக்விட் டைப் பொதுவாக நம்ம மார்க்கெட்டுக்கு போய் சானிடைசர் எடுக்கும்போது கை டக்குன்னு எங்கே போகும் அப்படின்னு பார்த்தா ஜெல் டைப்புக்கு போகும் ஏன்னா ஜெல்லேருந்து நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி எடுக்கும்போது கம்மியான அமௌண்ட் ஆஃப் ஜெல் தான் வரும் அப்ளை பண்ணும்போது ஏதோ கையில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதனால் நம்ம ஜெல் டைப்பையே எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுவோம் ஆனால் என்ன கேட்டால் நம்ம ஜெல் டைப்பை ப்ரிஃபர் பண்ணுறதை விட லிக்விட் ஃபார்மை ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா லிக்விடுக்கும் ஜெல்லுக்கும் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் கெமிக்கல் இன்க்ரீடியன்ட் தான் இருக்குது அதுக்கு பேர் வந்து கார்பமர் இந்த கார்பமர் அப்படிங்கிறது எல்லா காஸ்மெட்டிக்ஸ்லேயும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது வந்து கெட்டதுன்னு சொல்ல வரல ஆனால் நிறைய பேருக்கு அது செட் ஆகாது சில பேருக்கு அது அலர்ஜி கிராஷஸ் ப்ராப்ளம் கூட தரலாம் ஸோ லிக்விட் ஹேண்ட் ஐ மீன் லிக்விட் சானிடைசருக்கும் ஜெல் சானிடைசருக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்பமர் அப்படின்ற எக்ஸ்ட்ரா கெமிக்கல் மட்டும்தான் இந்த ஜெல் டைப்பில் இருக்குது அதோட வேலை என்னென்னா கார்பமர் வந்து எந்த சப்ஸ்டன்ஸாக இருந்தாலும் திக் பண்ணிடும் திக்கனிங் ரீஜென்ட்டை தான் ஆட் பண்ணுறாங்க ஸோ லிக்விட் ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுறது தான் வெல் அண்ட் குட் அது ரொம்ப சேஃப் அது மட்டும் கிடையாது லிக்விட் ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கையில் ரெசிடியூஸ் எதுவுமே இருக்காது ஆனால் ஜெல் சானிடைசர் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கார்பமர் எப்படி இருந்தாலும் அதில் இருந்துகிட்ருக்கும் கெமிக்கல் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும் கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் கையில் பட்ட கெமிக்கல் கெமிக்கல் தான் ஸோ அது மட்டும் கிடையாது லிக்விட் ஹேண்ட் வாஷில் ரியாக்டிங் டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச்சில் 15 seconds கிட்ட அது ரியாக்ட் ஆகியிருக்கு ஆனால் வந்து ஜெல் சானிடைசர் நீங்கள் போட்டு முடிச்சு 30 seconds அப்புறம் தான் ரியாக்ஷன் டைம் காட்டுது விச் மீன்ஸ் உங்கள் கையிலையோ உங்கள் சுற்றியோ எங்கேயோ வந்து ஏதோ ஒரு மைக்ரோ ஆர்கனிசம் தொட்டுட்டீங்க இல்லை வந்து தும்பும் போது இப்படி இருமிட்டு அப்புறமா தொடனீங்க அப்படின்னா 15 secondsலேயே லிக்விட் சானிடைசர் உங்கள் கையில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஆனால் ஜெல் சானிடைசர் கிட்டத்தட்ட 30-40 seconds அப்புறம் தான் அது வேலையை செய்ய ஆரம்பிக்குது விச் மீன்ஸ் சானிடைசரோட வேலையே மைக்ரோப்ஸை கொள்வது தான் ஆனால் இப்படி லேட்டாக கொள்றதுனால என்ன யூஸ் இருக்குது அது ஆபத்தான விளைவுகள் கூட தரலாம் ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஹேண்ட் வாஷை தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுவேன் ரெண்டாவது விஷயம் சானிடைசர் எடுக்கிறதா இருந்தால் நான் லிக்விட் சானிடைசர் தான் எல்லாருக்குமே வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரியான நல்ல தகவலை கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா இப்போ இருக்கிற கொரோனா டைமில் தான் ஹேண்ட் வாஷ் ஹேண்ட் சானிடைசர் இதை எல்லாருமே அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் எதை யூஸ் பண்ணணும்னு யாருக்கும் தெரியாதுல்ல வீட்டில் இருக்கும்போது ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணுறது பெட்டர் பட் வெளியில் போகும்போது கண்டிப்பாக ஒரு ஹேண்ட் சானிடைசர் அதுவும் லிக்விட் சானிடைசர் வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் ஸோ இந்த மாதிரி நல்ல இன்ஃபர்மேஷனை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நாங்கள் அடுத்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு இதை சொல்வோம் அண்டில் தென் இட்ஸ் டாட்டா பை பை ஃப்ரம் யார்ஸ் சென்னை தமிழ்ச்சி பத்மப்ரியா